Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு தான் first time நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரஸ்டிங் वीडियोस நீங்க மிஸ் பண்ண கூடாதுல அதனால தான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேப்பர் சிக்கன் தாங்க. இந்த ரெசிபிக்கு நான் மண் சட்டி தாங்க எடுத்துர்க்கேன். சட்டி சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் oil ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே oil சூடானதுக்கு அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியணும்ங்க. அதுக்கு அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா இந்த மாதிரி சாட்டே பண்ணி விடுங்க. அதுக்கு அப்புறம் கிரீன் chili 2 இல்லட்டி 3 ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் chicken அப்படினாலே அதோட மெயின் இன்கிரிடியன்ட் அப்படினு பாத்தீங்கன்னா கறி லீவ்ஸ் தாங்க. சோ ஒரு 2 பஞ்ச் ஆஃப் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கறி லீவ்ஸ் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஃபைனா chop பண்ணி இதோட ஆட் பண்ணி salt-உம் ஆட் பண்ணிக்கோங்க. salt ஆட் பண்ணும்போது onion கொஞ்சம் ஃபாஸ்டா cook ஆகும்ங்க. இப்போ வந்து turmeric வந்து ஒரு pinch of turmeric இல்லட்டி ஒரு 1/2 teaspoon turmeric ஆட் பண்ணா போதும். இப்போ நல்லா onion cook ஆற வரைக்கும் நம்ம fry பண்ணனும்ங்க. பெப்பர் chicken பாத்தீங்கன்னா மண் சட்டிலியோ இல்ல இரும்பு சட்டிலியோ பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும்ங்க. ஆனியன் நல்லா cook ஆனதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் garlic paste வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட raw smell போற வரைக்கும் நல்லா fry பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 500 grams of chicken ஆட் பண்ணிக்கலாங்க. வித் bones தான் இருக்கணும். boneless chicken வந்து அவ்வளோ வந்து டேஸ்டியா இருக்காது. சோ வித் bone-ஏ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் chicken பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தக்காளி வந்து ரொம்ப ஆட் பண்ண கூடாதுங்க. சம்டைம்ஸ் ஆட் பண்ணாமலே கூட செய்யலாம். இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா தக்காளி ஆட் பண்றேங்க. ஒரு சின்ன தக்காளி ஒண்ணே ஒண்ணு மட்டும் கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 minutes போல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பெப்பர் மசாலா பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே நல்ல ஸ்பைசியா இருக்கும். நான் யூஸ் பண்ணிருக்க பெப்பர் மசாலா பவுடர் வந்து வீட்லயே பண்ணதுங்க. நீங்க வந்து கடையில எனி பிராண்ட் கண்டிப்பா கிடைக்கும் பெப்பர் மசாலா பவுடர்னு சொல்லிட்டு அது வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன்ங்க. இந்த 2 பவுடர் மட்டும் போதும். chili பவுடர் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. பெப்பர் மசாலா பவுடரே வந்து நல்ல ஸ்பைசியா இருக்கும். இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு 200 ml போல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 150 to 200 ml கரெக்டா இருக்கும்ங்க. சோ இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணியிலேயே வந்து இந்த chicken நல்லா cook ஆயிடும். கவர் பண்ணி medium flameல வச்சு cook பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. கரெக்டாக அந்த ட்ரையாக கொஞ்சம் வறுவல் மாதிரி தான் வரும். அப்போ தான் இது டேஸ்டாகவும் இருக்கும். சிக்கனோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 12 to 15 மினிட்ஸுங்க. அதுவே கரெக்டாக இருந்தது. ஸோ இன்பிட்வீன் வந்து எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி குக் பண்ணும்போது சிக்கன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக குக் ஆகிடுங்க. ஸோ சிக்கன் ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இதை வந்து வறுக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து திரும்பவும் அகேன் ஒரு பஞ்ச் ஆஃப் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பெப்பர் சிக்கன் அப்படின்னாலே கறி லீவ்ஸ் வந்து அதில் நிறைய இருக்கணுங்க. அப்போ தான் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஓரளவுக்கு கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து ஃபுல்லத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இவ்வளோ தாங்க சூப்பரான ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சப்பாத்தியோடவோ இல்லை ரசம் சாதம் சாப்பிடும் போதோ இல்லை பருப்பு சாதம் சாப்பிடும் போதெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் அப்புறம் ஆர்ட் வீடியோஸ் பேக்கிங் வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.